சரணம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம நிறைய கற்களை யூஸ் பண்ணுறோம், அதாவது ஆபரணங்களாக யூஸ் பண்ணுறதை பற்றி இப்போ பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு செய்தி. அன்றைக்கி நான் சொன்னது பிரகாரம் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துருக்கேன் இல்லை, அந்த தீட்சை பண்ணது எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்நேரம் எல்லோரும் அதை உணர்ந்திருக்காங்க. நிறையா பேர் அதுக்கு இது கொடுத்துருந்தாங்க. என் குழந்தைகளாம் நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பண்ணியிருக்கேன். அதை செஞ்சு பாருங்கள் என்ன அற்புதங்கள் நடக்குதுன்னு அம்மாக்கு எழுதுக்கு. ஓகே கண்ணுங்களா, அது ஒன்று. இப்போ அடுத்தது என்ன நான் இப்போ பேச போகிறேன்னா, எல்லா நிறைய கற்களை இப்போ ஜோசியர்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ராகு தசை நீங்கள் வந்து இது போடுங்க, ஹாஸ்மேட் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து குரு தசை, அதுக்கு வந்து எல்லோ சஃபையர் போடுங்க, சனி தசை ப்ளூ சஃபையர் போடுங்க, இன்னென்ன வரலை போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, பர்டிகுலர் டயமண்ட் அண்ட் ஆல் பட்டு பயங்கரமான சூழ்நிலை அது டயமண்ட் ஒன்று. நாங்கள்லாம் பரம்பரையாக யூஸ் பண்ணுறோமே அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்று, பரம்பரைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சோ மெனி ஃப்ளாஸ் இருக்கும். நான் நிறையா பேர் இதை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, புதுசாக டயமண்ட் போடுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக டயமண்டே வந்து அப்பப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறதில்ல, யாருமே வந்து அது என்ன பண்ண அதற்கு நெகட்டிவிட்டிஸாக எடுக்கிறதில்ல. இப்போ நிறையா ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் பொதுவாக எந்த ஸ்டோனை யூஸ் பண்ணாலும் சரி, அது என்ன பண்ணும், முதல்ல அப்படி எல்லாரும் தன்னை சுற்றி இருக்கிறனால அப்படி அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை பெருசாக பூகம்ப சக்தியாக மாற்றும், அப்புறம் அது நமக்கு கொடுக்கும். அதுதான் அதனுடைய தன்மை. அந்த தன்மையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்துக்கிறோம். அது காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புனா குளிச்சுக்கிறோம், மனசுக்குறான்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த ஸ்டோன்ஸுக்கு நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க, அதில் நெகட்டிவிட்டியை சேரும் இல்லையா, அதை எடுத்துக்குது இல்லையா, எல்லா ஸ்டோனும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுங்கிறத மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு எமரால்டு எடுத்திங்கன்னா அது என்ன பண்ணும், பச்சையாக இருக்கும். அந்த பச்சை கலர் மட்டுமே அது வந்து எமனேட் பண்ணுறதுனா, ஆனால் அதுக்கிட்ட ஏழு கலர் இருக்கும். எல்லாத்துக்கிட்டேயும் சன்லைட் எடுக்குது, லைட்டிங்ஸ் எடுக்கிறப்ப இட் கண்டெயின்ஸ் 7 கலர்ஸ், புரிஞ்சுதான் கிடையாது. ஆனால் அதில் ஒன்றை மட்டும் அது எமனேட் பண்ணும், ஒன்றை மட்டும் அது வெளிவிடுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ப்ளூன்னா ப்ளூ மட்டுமே அது வெளிவிடுதே உடைய, ஆனால் அது ஏழு கலர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாமும் வந்து என்ன ஆகுது, எல்லா நெகட்டிவிட்டி தன்னை சுற்றி இருக்கலாம் எடுத்துக்கணும், அதை ஓரளவுக்கு அதில் பற்றி வரப்ப அதை விட்டுரு, வெளியில் விட்டுருது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்டோன் நம்ம ஆறாவில் என்ன வேலை செய்யுதுங்கிறத செக் பண்ணணும். அது மட்டுமல்ல, நம்ம வாட் போட்டது அதுவே நமக்கு நெகட்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும். இந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருஷ்டி கட்டி வச்சுருப்பீங்க, அது திருஷ்டி எடுத்துகிட்டே தானே இருக்கும், அது தானே கட்டியிருக்கீங்க. அப்போ அதுக்கு ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப நீங்கள் ஒரு குடம் வச்சுருக்கீங்க, அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப என்ன பண்ணும், அந்த தண்ணி வழிஞ்சிடும் இல்லையா. அது மாதிரி தான் ஒரு அளவுக்கு மேலே அதனுடைய சக்தி ஓட்டம் ஆகி அதனுடைய வந்து நிறைய நெகட்டிவிட்டி வரப்போ அது அதுக்கு மேலே வந்து நெகட்டிவிட்டியை விட ஆரம்பித்தோம். ஸ்டோன்ஸோடைய தன்மை அது, புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த ஸ்டோன்ஸை நம்ம அப்பப்போ எப்படி நம்ம சரி பண்ணி வச்சுக்க போகிறோம், அப்போ நிறையா நம்ம ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. எந்த ஸ்டோனாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பத்தில் உட்காந்து மற்ற ஸ்டோன்ஸில் இல்லை, நம்ம வந்து சொல்கிற வந்து நம்ம மோதிரங்களாக போடுறதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கற்கள் வந்து வெளியே வந்த கற்கள், அதை எப்படி பண்ணுறது. சாதாரண கற்களாக இருந்தால் சாதாரண புத்தனில் போட்டோ, மழை தண்ணியில் வச்சோ, எதில் வச்சுனாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கற்களை நமக்கு சில வழிமுறைகளை நம்ம சொல்லலாம். இப்போ பொதுவாக முக்கியமான ரெட்டு கலரில் இருக்குது. இப்போ ரெட்ஸில் வந்து நம்ம ரெட் காரல், அதுக்கப்புறம் நம்ம ரூபி, அதெல்லாம் ஸ்ட்ராங். அந்த இதில் அந்த என்ன பண்ணுறோம், அது சன்லைட்டில் வைக்கலாம். சன்லைட்டில் வந்து அதாவது எப்போ எதில் வைக்கிறா இருந்தாலும் சரி, ஃப்ராண்டாக அப்படியே வைக்காமல் நீங்கள் என்ன சொன்னால் நிறைய தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன்ல, அது மாதிரி நீங்கள் மழை தண்ணீர் என்னென்ன தண்ணி உண்டு அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்களா. அந்த உள்ள கோயிலில் தண்ணி கிடைக்குமா, இல்லை சர்ச்சில் தண்ணி கிடைக்குமா, இல்லை மசூதியில் கிடைக்குமா, அந்த தண்ணியை கொண்டாந்து வச்சு அதுக்குள்ளே உங்களுடைய மூக்குத்தையோ உங்கள் தோடோ உங்கள் நெக்லஸோ எதுனாலும் சரி, கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் எடுத்து வச்சு வந்துட்டிங்கன்னா அதில் இருக்க நெகட்டிவிட்டி போக ஆரம்பிக்கும். அது ஒன்று, ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்தா அதுவே போகும், அப்படி காலையில் சாயந்தரம் வரைக்கும் வைக்க வேண்டாம். அது ஒன்று. இப்போ நம்ம எமரால்டு யூஸ் பண்ணுறோம், தண்ணியில் போட்டு வச்சிடலாம், இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கலாம். எல்லாத்தையுமே இந்த நம்ம டிவைன் வாட்டர்ஸ் இருக்குல்ல அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்டில் வைக்கலாம். ஒரே ஒரு பேர்லுக்கு மட்டும் சன்லைட் தேவையில்லை, ஏன்னா பேர்ல் வந்து என்ன பண்ணுறது, மூன் சம்மந்தப்பட்டது இல்லையா. அதனால நிலாவில் வச்சோம்னா அது போகும், நிலாவுக்கு சம்மந்தப்பட்டதுனால அது நிலாவில் வச்சு எடுத்துக்கலாம், நைட் நேரத்தில் வச்சு எடுத்துக்கலாம், புரிஞ்சுதா. அதுதான் அடுத்தது வந்து என்னென்னா, டயமண்ட். டயமண்ட்னாலே எனக்கு இருக்கும், டயமண்ட் எல்லாருக்கும் டயமண்ட் ஒத்து போகிறதில்ல, எங்கள் குலத்தொழிலாக போட்டுட்ருக்கோம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ஆறா செக்கிங் பண்ணுறப்ப தான் தெரியும் அந்த டயமண்ட் நம்ம ஆறாவை எவ்வளோ குறைக்குதுன்ட்டு. நமக்கு எந்த ஸ்டோனுமே டைமண்ட் மட்டும் இல்லை, எதுவுமே நம்மளுடைய ஆறாக்க ஒத்துப்போதாகணும் பார்க்கணும். நீங்கள் ஆறாக்க ஒத்துப்போதான்னு செக் பண்ணுறப்பே உங்களுடைய திசைக்கோ
உங்களுடைய புத்திக்கோ தகுந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வரும். நான் பார்த்துருக்கேன், சில பேருக்கு சனி தசை இருக்கும், கரெக்டாக ப்ளூ சஃபைரில் ஆறாவது ஸ்கேனிங்கில் காட்டும், அதுக்கு அது எவ்வளோ நாள் இருக்கும். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க எனக்கு ப்ளூ சஃபைர் சொல்லிட்டாங்க, சனி தசைலாம் முடிஞ்சிருக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் அதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திசைகள் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஸ்டோன் வந்து விளைவந்து கற்கள் நம்முடைய சொன்ன மதிப்பு இந்த கற்களை யூஸ் பண்ணுறப்ப அந்த ஜெம்ஸை மட்டும் ஜெம்ஸ்டோன்ஸை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதாக்கணுங்களா? அது மட்டும் இல்லை, ஆறாவது கனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதில் பார்த்துட்டேன், கடந்த சோ மெனி இயர்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். சரி, அப்போ இந்த டைமண்டே பொறுப்பிடாதுன்னு சொல்லி நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஒத்து போகிறவங்களுக்கு அவங்களை எங்கேயோ கொண்டே விட்டுரும் இல்லையா? ஒத்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது, அது பார்க்கணும். உங்கள் ஆறாக்கு சக்கராக்கு ஒத்து போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அப்போ இந்த டைமண்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுமே, டைமண்ட் வந்து ஆர்த்திஸ் வரும், ரொம்ப பவரானது, அப்படி அடிக்கும் அது ஆறா, அப்படி பார்த்தீங்கன்னா பாம் பாம்னு அடிக்கும் பவர். அப்படிப்பட்டது என்ன பண்ணால், செடி இருக்குல்ல, அந்த செடிக்கு அடியில் கொண்டு அந்த மாதிரி வரமா அப்படி வச்சிட்டிங்கன்னா போகும், அதோடய நெகட்டிவிட்டி போகும். எல்லா ஸ்டோன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சமாவது அது வாட்டரில் போட்டு கமாண்டு கொடுக்கணும். ரேக்கி படித்தவங்களாம் மந்திரத்தை போட்டு அதுக்கு என்ன நம்ம கிளென்சிங் மந்திரம் இருக்குது அதை போட்டு பண்ணிடுங்க. இன்றைக்கி படிக்காதவங்க அதை கமாண்டை கொடுங்க, இந்த தண்ணி கமாண்டை கொடுத்தாலே போதும், இந்த வாட்டர் வந்து இதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாலே போதும். கொடுத்துட்டு அதை சொல்லிவிட்டு அந்த வாட்டரில் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் போட்டு வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்டோன்ஸை வந்து கிளியராக வச்சுக்கோங்க. அப்புறம் நிறையா கலெக்ஷன்ஸு வந்து செமி ப்ரீசியஸ்க்கு வச்சுருப்பாங்க, அதாவது ப்ரீசியஸுங்கிறது நம்மளுடைய இந்த ஜெம் ஸ்டோன்ஸு இல்லை அந்த 9 கிரகங்களுக்குரியது, ஆனால் செமி ப்ரீசியஸுங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ரோஸ் குவார்ட்ஸு, ஒயிட் குவார்ட்ஸு, அமிர்தஸ்ட்டு, அதுக்கப்புறம் கைனைட்டு, அதுக்கு நிறையா ஸ்டோன்ஸு நமக்கு அது எண்ணிலடங்காக அதை சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஸ்டோன்ஸ்லாம் இப்போ ஆசனைட் நாங்கள் அதெல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இது நம்மளுடைய இந்த ஸ்டோனு கார்னெட்டு அதெல்லாம் வந்துருக்கு. அப்போ சரி, இப்போ கேது தசை அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, நீங்கள் கேஷை கொடுங்க மேம். இந்த மாதிரி தசைகள் சம்மந்தப்பட்டது வரப்ப தண்ணியில் மட்டும் வைக்காமல் அதுக்குண்டான கடவுள் இருக்காங்கள்ல, கேது தசைக்கு யார், விநாயகர் பெருமாள் இல்லையா? விநாயகர் பெருமான் முன்னால் கொண்டே வச்சிடணும், நம்ம கலெக்டர் ஜாமான பத்திரமா கொண்டு அங்கே வச்சுக்கிற வேண்டியது, அது ஒன்று. அப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோலாம் வரப்போ அம்பாளுடைய இது பச்சை இல்லையா, அம்பாள் பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாம் பவருக்கு. அப்போ அது அதுக்கு உண்டான தெய்வங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா? அதுக்குண்டான தெய்வங்கள் பொதுவாக நம்ம கிழக்கு பார்த்து தான் நம்ம சாமி தான் வச்சுருப்போம். அந்த இடத்துல கொண்டு போய் சாமி ரூமில் என்ன தான் தண்ணி ஊற்றி நம்ம வச்சாலும் அந்த ஸ்டோன்ஸை கொண்டு போய் அழகாக கொண்டு சாமி ரூமில் வச்சு பவர் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? அதை விட கொஞ்ச நேரம் கையில் வச்சு என்ன பண்ணணும், ஸ்லோகங்கள் சொல்லலாம், தப்பு இல்லையே, அதுக்கு தான் என்ன சொல்லலாம் தான் எடுத்துக்கிடுமே. அப்போ என்ன ஸ்லோகம் உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க, திரையம்பகம் யஜாமகை சுகந்தி புஷ்டிவர்த்தன உருவாருகம் மிக வந்ததா வந்தனர், திரையம்பகம் யஜாமகை சுகந்தி புஷ்டிவர்த்தனம் உருவா ருவமிக வந்தனர் முர்த்தி முக்ஷி மாமர்த்தார். இது அருமையான மந்திரம், வயசானவங்களுக்கு அதை பண்ணிக்கலாம். அப்போ எந்த சோனாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம பவர் பண்ணிக்கலாம் இந்த மந்திரத்தை வச்சு. இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது, மகாமந்திரங்கள் ஒரு புக் கூட இருக்குது, அது எல்லா மந்திரங்களும் இருக்குது. அதை போட்டு என்ன உங்களுக்கு தேவையோ அந்த மந்திரம் சொல்கிறப்ப இந்த கையில் வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டு பவர் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அந்த சோனை சொல்கிறீங்க, சொல்லிவிட்டு எனக்கு இதெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க, சரிதானா? ஆனால் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போகணும், அதுதான் நல்லது குட்டி மாசு, புரிஞ்சுதா? ஆச்சு, அடுத்தது இப்போ தெய்வங்கள்கிட்ட வைக்கிறீங்க, தண்ணியை வச்சுக்கிறீங்க, சூரியனை யூஸ் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் சந்திரனை யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம மனசை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, மனசுக்கு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கேன், அடிக்கடி மனசு முத்திரையை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோனெல்லாம் என்னென்ன பண்ணால் நமக்கு வாழ்க்கைக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. அது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கோங்கிறது, நம்ம உடம்பை எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அது மாதிரி அதையும் க்ளீன் பண்ணிக்கணும். நான் சில இதை கடல் தண்ணியிலே போட்டு க்ளீன் பண்ணிக்குவேன், கடலில் குளிக்கப்போ போட்டு க்ளீன் பண்ணிட்டால் என்ன அது பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அது தேவையில்லை, அந்த சில இது கேட்டகரிக்கு இது பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்போமாவது ஒருக்கா ஒரு ஒன்ஸ் இன் மந்த்தோ ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸோ முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கடற்கரில் போய் ஒரு முங்கு போட்டு வந்துடுங்க, உடம்பு நல்லா கிளியராக இருக்கும், ஆறா நல்லா இருக்கும். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கோங்க. கற்களை அப்படி யூஸ் பண்ணாமல் செமிப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் ரொம்ப ஈஸி, ரன்னிங் வாட்டர் இல்லை ஸ்மட்ஜிங், இதையுமே ஸ்மட்ஜிங் பண்ணலாம். இப்போ உங்களுடைய எல்லா ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இதை பவர் ஆகணுங்கிறப்ப ஸ்மட்ஜிங்னா என்ன சொன்னேன், ஊதுபத்தியை பொறுத்து வைக்கணும், ஊதுபத்தியை பொறுத்து வச்சுட்டு இதை காட்டிடுறீங்க, காட்டிட்டிங்கன்னா பவர் ஆயிரும் இல்லையா? உங்கள் மோதிரம், உங்கள் நெக்லஸு, அப்புறம் உங்கள் மூக்கத்தி எதுவாக இருந்தாலும் சரி, அதை அது அதில் காமிச்சு அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஸ்மட்ஜிங் பண்ணாலும் இதாயிரும், ரேக்கி பற்றி ரேக்கி கொடுப்பீங்க பவர் ஆகிக்கணும். அப்படி எல்லாத்தையும் இயற்கையோடு சேர்த்து பண்ணினீங்கன்னா அது பவர், புரிஞ்சிச்சா? இப்படி பவர் பண்ணி கற்களை யூஸ் பண்ணுங்க, ஓகே சரிங்களா? அதை யூஸ் பண்ணி பல மடங்கு பவர் எடுத்து நல்ல புகழோடையும் நல்ல ஹெல்த்தோடையும் நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேன்.
அது மிஸ் மை லவ்லி சில்ட்ரன்.